Theatre Ragaville. ஓகே, யாரையாவது மாட்டி விடணும்னா நேரம் வாங்க வெப்சைட்டுக்கு. அங்க டீடைல்ஸ் போட்டீங்கன்னா, நல்ல ஒரு கதை போட்டீங்கன்னா கண்டிப்பா அவங்களை மாட்டி விட்டுலாம். இன்றைக்கு நம்ம கிட்ட மாட்டிக்கிட்டோங்க ராமுல் அம்மா. அவங்க நம்மளே ரேடியோ கேட்க சொல்லிருக்காங்க, அதுதான் அந்த பியூட்டி. திடீர்னு அவங்களுக்கு அழைச்சு அவங்களுடைய மகனை பத்தி சில கம்ப்ளைண்ட் எல்லாம் கொடுத்தோம். ஏன் என் டைம் வேஸ்ட் பண்றீங்க, 5 நிமிஷம் கொடுத்தா வச்சிருக்கீங்க, பிஹெச்ஆர் கேளுங்க, நல்ல நல்ல கருத்து எல்லாம் சொல்றாங்கன்னு நமக்கே நம்ம கிட்ட ப்ரொமோட் பண்ணிருக்காங்க. என்ன கதை அப்படின்றத இப்ப கேட்கலாம். இது பிரகாஷ் நாயுடு வந்து உங்களுடைய மகனா? ஸ்கூலுக்கு கரெக்டா போறாரு அவரு? கரெக்டா போறாருங்களா? ஆனா பிரச்சனை அங்கதானே இருக்கு. எப்ப அவரோட புக் எல்லாம் செக் பண்ணி பாத்துருக்கீங்க? எல்லா உலகத்துல உள்ள எல்லா தாயும் சொல்ற ஒரே விஷயத்தான் நீங்களும் சொல்றீங்க. என்னென்ன கெட்ட பழக்கம் இருக்கு வீட்டுல பாத்துருக்கீங்க? வீட்டுக்காரு வெளியூர்ல இருக்காரு, எல்லாம் பாக்கணும்ல. நானு நீங்க இந்த மாதிரி எல்லாம் போன் அடிச்சு பேசி மிரட்டிக்கிட்டு இருந்தீங்கன்னா நானே பயந்துருவேன். அப்ப இப்ப நான் உங்களை மிரட்டணும்னா நீங்க இல்லாதத சொல்லினா நானே பயந்துட்டேன். எனக்கு பேச்சே வர மாட்டேங்குது. என்னங்க உங்க பிள்ளை நல்ல பிள்ளை, நீங்க நான் வந்து ஏதோ அக்கறையில உங்களுக்கு போன் அடிச்சா? தெரியாதவங்க எல்லாம் அக்கறையில அடிக்க மாட்டாங்க, வேணும்னே கம்ப்ளைண்ட் கொடுத்துதான் அடிப்பாங்க. இப்ப நான் உங்க மகன் தெரிஞ்சவங்க அடிச்சாங்களா நான் கேட்பேன், தெரியாதவங்க அடிச்சாங்களா நான் கேட்க மாட்டேன். இல்ல இப்ப உங்களுக்கு என்ன தெரியும் என்ன பத்தி? நீங்க போன் அடிச்சாலே போதும். பேச்சு ரொம்பதான் நீளுது. அப்ப நீங்க எப்படி பேசுறீங்க? என்ன பேச்சு நீளுது? போன நீங்க அடிச்சு பேசிக்கிட்டு என்ன போன இந்த நீளுதுன்றீங்க? ஆமா, உங்களுக்கு உதவி செய்யறதுக்கு நான் போன் அடிச்சா இவ்வளவு பேச்சு பேசுறீங்க அம்பா புள்ள மாதிரி. இல்ல இல்ல, தெரியாதவங்க தான் உதவி எல்லாம் எனக்கு தேவையில்லை. இங்க உங்க பிள்ளை சம்பந்தமானது, உங்க பையன் என் கூட இருக்கான்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன். பேசுற பேச்சு வந்து சரியாவே இல்ல. அப்புறம் நீங்க வந்து பாத்துக்கங்க. நான் பாத்துக்கிறேன். ராமலம்மா சொல்லுங்க. வேற ராமலம்மா இருந்தாலும் நான் சொல்ல வேண்டியது சொல்லிடுறேன். நான் தான் உதயா பேசுறேன், டிஹெச்ஆர்ல இருந்து. அவர் குரல் எனக்கு நல்லா தெரியுமா? எப்படி நான் ஏமா?
ஐயோ நான் நினைச்சிட்டு இருந்தேன் உதயம் எல்லாம் யாருன்னா பேசினா நிச்சயமா நான் ஏமாற மாட்டேன், என் தங்கச்சிக்கு எல்லாம் நான் சொல்லி வச்சேன் நானு. இது நல்லா இல்லங்க.